ஹாய் ஹால், வெல்கம் டு கிரேஸ் டாரஸ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இந்த மழை வெள்ளத்தினாலையும் இந்த புயல் கரையை கடந்ததுக்கு பின்பு சென்னையோட நிலைமை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சென்னையில் நவம்பர் மாதம் தொடங்கின காலகட்டத்திலிருந்தே மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருந்தது. குறிப்பாக தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் தான் மழையோட தீவிரம் அதிகமாகிடுச்சு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நவம்பர் 10th அண்ட் நவம்பர் 11th இந்த இரண்டு நாட்களுக்கு சென்னைக்கும் சரி சில மாவட்டங்களுக்கும் சரி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த ரெட் அலர்ட் கொடுத்தாங்கன்னா, இந்த இரண்டு நாட்களுக்கு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நவம்பர் 11th பிற்பகல் 2.5 மணி அளவிலிருந்து 3.5 மணி அளவில் புயல் வந்து கரையை கடக்க வாய்ப்பு இருந்ததுன்றது இந்திய வானிலை மையத்தோட அறிக்கையாக இருந்தது. அந்த அறிக்கையின்படி சென்னையும் சரி சில மாவட்டங்களுக்கும் சரி மழை வந்து இடைவிடாமல் கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்னையை பற்றி சொல்லணும்னா, ஆல்ரெடி வந்து இடைவிடாமல் பெஞ்ச மழையில் வந்து தண்ணி வந்து தேங்க ஆரம்பிச்சது. ரோடுகளிலும் சரி வீடுகளிலும் சரி தண்ணி புக ஆரம்பிச்சது. அண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிது. ஏன்னா எல்லா பிரதான சாலைகளில் எல்லாத்துலேயுமே தண்ணி வந்து தேங்கியிருந்து எந்த வாகனமும் போக முடியாமல் ஒரு சூழல் வந்து சென்னையில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் புயல் வர கரையை கடக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, யாரும் வெளியே செல்ல வேண்டாம்ன்றது கவர்மெண்டோட அட்வைசபிளாக இருந்தது. பட் அதையும் தாண்டி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இருந்ததுனால நான் வெளியே போக நேர்ந்தது. அப்போ நான் வெளியே போகும்போது நான் இருந்த சூழலில் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ பதிவை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வெளியே போனோம்னு முடிவாயிடுச்சு. ஆனால் எப்படி வெளியே போனோம், பைக்காக காரான்னு யோசித்தேன். பைக்கு கார் எடுத்துகிட்டு போனால் சென்னையில் தேங்கியிருக்கிற மழை தண்ணியில் என் பைக்கு காரு மிதந்துட்டு தான் போகும். அதனால் ஓலாவில் கேப் புக் பண்ணி போகலான்னு யோசித்து எடுத்தேன். கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் போராட்டத்துக்கப்புறம் பல கேன்சலேஷன் அண்ட் சில பேர் ரைடு அக்செப்ட் பண்ணியும் டபுள் த அமௌண்ட் ட்ரிபிள் த அமௌண்ட் கேட்டாங்க. அதனால ரைடு கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. இதையும் தாண்டி பல கேன்சலேஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஜீவன் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கிட்டு ஓலாவில் கொடுத்த காசை தவிர்த்து 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா கேட்காம எங்களை பிக்கப் பண்ணி டெஸ்டினேஷனில் சேர்த்தார். இந்த டைமில் அவருக்கு என் தேங்க்ஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. வீட்டிலேருந்து கேப் கிளம்பிச்சு. எங்கள் வீட்டு சைடில் செம்ம மழை அண்டு தண்ணி எங்குமே தேங்கலை. அதுதான் ஒரு குட் நியூஸ். ஆனால் மழை செம்மையாக பெஞ்சிட்டு இருந்தது. சரி ஓகே, இப்படி தான் இருக்கும் போல், மழை தான் பெஞ்சிட்ருக்கு, தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் போல், நியூஸில் தான் வந்து தண்ணியெலாம் தேங்குற மாதிரி காட்டுறாங்க, ஏதோ ஒரு சப்அர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கேப் டிரைவர் பேசிகிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம் மழையில். அப்புறம் தான் பாருங்கள் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. என் கண்ணுக்கு முன்னாடி நான் பீச்சுக்குள்ளே போட்டில் போகிறேன்னா இல்லை ரோட்டில் காரில் போகிறேன்னா எனக்கு டவுட் வந்துடுச்சு. ஆப்போசிட் சைடில் பிராண்ட் நியூ பென்ஸ் ஒன்று வித் ஃபேன்சி நம்பரோட சைலன்சர் வழியாக தண்ணி போயிட்டு அந்த தண்ணியிலேயே நின்று போயிடுச்சு. பிராண்ட் நியூ பென்ஸுங்க, மனசு கேட்கவே இல்லை பார்த்துட்டு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே இருந்தவங்க எல்லாருமே பென்ஸை வந்து தள்ளி தண்ணிக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டில் ஹியூமனிட்டி இஸ் ஹியர் ரைட். நாங்கள் போகிற சைடை விட ஆப்போசிட் சைடில் தான் தண்ணி அதிகமாக இருந்தது. சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம், நல்ல வேளை நம்ம சைடில் தண்ணி இல்லையே, தேங்கி நிற்கலையே, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படி சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் சைடில் தண்ணி கடல் மாதிரி நின்றுருந்தது. மெட்ரோ ஆறு மாதிரி ஓடுது. போக 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 டயர் வரைக்கும் இருந்த தண்ணி அப்படியே இந்த டோர் வரைக்கும் வந்தது. டோர் வரைக்கும் இந்த தண்ணி
கிளாஸ் வரைக்கும் வந்துருச்சு, விண்டோ டோர் கிளாஸ் வரைக்கும் வந்துருச்சு. லைட்டாக எங்கள் வண்டி மிதக்க ஆரம்பிச்சிது. டிரைவர் வந்து கிளச் அப்படியே விடாமல் பிடிச்சி 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 அப்படியே ரைஸ் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஓட்டினார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்க, வண்டியை எப்படியாவது எங்களை கொண்டு போய் சேர்த்துணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டினாருங்க. அவருக்கு என்ன தலையெழுத்தா, பாதியில் நிப்பாட்டிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் ஓரம் கட்டிட்டு. ஆனால் அவர் பண்ணாமல் எங்களுக்கு டெஸ்டினேஷன் கரெக்டாக எங்கே பிக்கப் பண்ணி எங்கே ட்ராப் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணாருங்க. இந்த மலை அப்புறம் இந்த புயல் கரையை கடந்து 3 நாட்கள் ஆயிடுச்சு. 3 நாட்கள் ஆன பிறகும் சென்னையில் இன்னும் பல்வேறு இடங்களில் மழைநீர் வந்து தேங்கி கொண்டு தான் இருக்குது. இன்னும் பல இடங்களில் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இன்னும் திறக்கக்கூட இல்லை. பல வீடுகளில் வந்து மூட்டை அளவுக்கு தண்ணீர் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு காரணம் என்னென்னா, குளோபல் வார்மிங். ஆமாங்க, நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி பல பேர் பேசுகிறத நம்ம கேட்டுருப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம இன்னும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு நம்ம எந்த வித முயற்சியும் எடுக்கலை, என்னையும் சேர்த்து. குளோபல் வார்மிங்கை நம்ம எப்படி குறைக்க முடியும்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற ரிசோர்ஸஸை கம்மியாக யூஸ் பண்ணாலே உலக அளவில் இருக்கிற குளோபல் வார்மிங்கோட சதவீதத்தை கம்மியாக்கலாம். இப்படி செய்கிறதுனால வருங்கால தலைமுறையினருக்கு இந்த பூமியை வாழும் பூமியாக கொடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நான் உங்கள்கிட்ட விளையாட்டாக பேசுகிற போராடி நம்பிட்டீங்க. ஐயோ, மீண்டும் இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பாய் ஃப்ரம் கிரேசி டாரஸ். சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐகான் டு கெட் த லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட். பாய்.